friends, welcome to Home Pet Zone. I am your Superstree. In this video, we will talk about what we are going to talk about. I have a 17 months old. I have a 1-year-old. They are eating what they are eating. Suppose you are in your house, what they are eating, what they are eating, what consistency they are eating. That is why you are eating what they are eating. We will talk about this video. 1-3 வரைக்கும் குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்றது கொஞ்சம் அடம் பண்ணுவாங்க. விளையாட்டு தானே ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும், சாப்பாட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாங்க. அதையும் மீறி அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான ரொட்டீன் கொடுக்கணும். நம்மளோட பொறுப்புங்க அது. அது எப்படி கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி சாப்பாடெலாம் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைக்கு என்னோட பாப்பா மோஷிதாக்கும் நான் சாப்பாடு கொடுக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன், அதெல்லாம் நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்லேயே 1-3 ஒரு குழந்தை இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோக்ஷிதா வந்து காலையில் டெய்லியுமே 6:30 to 7 எழுந்திருப்பாங்க. எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் தண்ணி கொடுப்பீங்க. தண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பால், அதாவது 100 ml இருக்கும். டெய்லியும் அதே அளவு பால் கரெக்டாக 7:00 கொடுத்துருவீங்க. 7 to 7:30 குடிச்சிருவாங்க. பால் குடித்து 1 மணி நேரம் கழிச்சு, அதாவது 8 to 8:30 வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் கொடுப்பேன். அது வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும் மோக்ஷிதாவுக்கு. தோசையோடு சேர்த்து இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வரகரிசி பொங்கல் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். அந்த பொங்கலும் சேர்த்து நான் கொண்டு போகிறேன். கொஞ்சம் பொங்கல் கொடுத்துட்டு அப்புறமா நான் கொஞ்சம் தோசை கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பிடிச்ச சாப்பாடு கூட புதுசாக ஏதாவது நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சாம்பார் வச்சு அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வச்சு நான் அவங்களுக்கு இந்த சாப்பாடை ஊட்டிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் அவங்களுக்கு. நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் செய்கிற எந்த குழம்பாக இருந்தாலும் சரி அதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. அதில் ரொம்ப நீங்கள் காரமும் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தனியாக அவங்களுக்காக எடுத்து வச்சுட்டு காரம் சேர்க்காமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்காக செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு காரம் குழந்தைங்க கண்டிப்பாகவே சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் சம்மர் டைமில் நாங்கள் எல்லாத்துலேயுமே காரமும் உப்பும் கம்மியாக தாங்க செய்வோம். அதுக்காக நான் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு 10:00 வரைக்கும் வந்து விளையாடிட்டுருப்பா. 10:00 வந்து நான் அவங்களை தூங்க வைப்பேன். தூங்குறதுக்கு முன்னாடி அதே அளவு 100 ml அளவுக்கு பால் பசும் பால் வந்து நான் அவங்களுக்கு கொடுப்பேன். குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. டென் டு 12 தூங்குவா. 12:00 எழுந்திரிச்சதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி தருவேன். டெய்லியுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் இதை கொடுத்துருவேன். சத்து மாவு பவுடர் வந்து வீட்டிலே பண்ணது. இது கூட கொஞ்சம் வெல்லம் நெய் தண்ணி சேர்த்து நல்லா கஞ்சி மாதிரி செஞ்சு அவளுக்குலாம் கொடுப்பேன். இது டெய்லியுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் கொடுக்குற சாப்பாடுங்க. அவளுக்கு ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கவும் கூட செய்யும். அதனால் நல்லா சாப்பிடுவாங்க. இது யார் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா என்னோடய பீடியாட்ரிஷியன் தான். என் பாப்பா வந்து நான் 10 மாதம் இருக்குங்க. அப்போ நான் அவளை தூக்கி பண்ணேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது அவளுக்கவே இல்லை, எல்லா அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பதட்டம் தான் எனக்கும். நான் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி இப்படி லேட் பண்ணுறாங்க, தவிர்க்கவே மாட்டேங்கிறாங்க, எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க எந்த ஒரு பவுடருமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எதுவுமே நீங்கள் கொடுக்கணும், எந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வந்து பிரஸ்ட் மில்கோட சேர்த்து இந்த சத்து மாவு கஞ்சி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் அப்போலேருந்து அவங்களுக்கு இதை கொடுத்து டெய்லியுமே கொடுத்துட்ருக்கேன். அவங்கள்ட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, ரொம்ப சுறுசுறுப்பு வந்துருச்சு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும், இந்த பவுடர் எப்படி செய்யணும்னு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். நான் உங்களுக்காக இந்த ரெசிபி நான் போடுறேன். இது வந்து வந்து ஒரு 10-12 வகையான தானியங்கள்லாம் சேர்த்து முளைக்கட்டி காய வச்சு வறுத்து அரைச்ச பொடி. இது வந்து இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்ட ஆகும். இந்த பவுடர் செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தாங்க முக்கியம். ஆனால் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 6 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் வந்து இந்த டைமில் நான் சத்து மாவு கஞ்சி கொடுத்துருவேன். ஈவினிங் டைமில் இது கொடுக்கவே கூடாதுங்க, டைஜஸ்ட் ஆகாது. காலையிலே நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி வந்து 12 to 12:15 அவங்க இதை சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1 மணி இருக்கும். நான் அவங்களுக்காக ஆப்பிள் கட் பண்ணிகிட்ருக்கேன். மோக்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபுட்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். அதாவது அவளே கையில் எடுத்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாள். அதுக்காக தான் அந்த மாதிரி ஆப்பிள் அவளுக்கு சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணி கொடுத்தேன்னா அதை ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவாள். இந்த ஃப்ரூட் தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் கொடுக்கலாம். நீங்கள் வாட்டர்மெலன் கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம்,
கொடுக்கலாம், இல்லை கிருமி கொடுக்கலாம். எந்த ஃப்ரூட் உங்கள் குழந்தைக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஃப்ரூட் சாப்பிட்றதுனா அவங்களுக்கு இன்னும் நல்லா பசி எடுக்கும், நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நான் ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃபிங்கர் ஃபுட் கேட்குறாங்க, அவங்களாம் சாப்பிட்ணும் ஆசைப்பட்றாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக பிஸ்கெட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்கோ கொடுத்துடாதீங்க. ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுங்க. ஏன்னா நான் செஞ்சு தப்பு அது, என் பாப்பா வந்து கையில் சாப்பிட்றது கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவளுக்கு பிஸ்கெட்ஸ் கொடுத்தேன். எந்த டைமில் கேட்டாலும் நான் இப்போ ஒரு பிஸ்கெட் எடுத்து நான் கொடுப்பேன். அது என்ன ஆச்சுன்னா அவள் பிஸ்கெட்ஸே சாப்பிட்டுட்டு சுத்தமாக சாப்பாடே அவாய்ட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் நான் வந்து அப்படியே இப்போ நான் பிஸ்கெட்ஸோ சிப்ஸோ எதுவுமே நான் கொடுக்குறது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் ஃப்ரூட்ஸுக்கு தாங்க நான் மாற்றிட்டேன். இப்போ டைம் 2:15 ஆகுது. பாப்பாக்காக நான் லஞ்சு தான் பிளேட்டில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே உங்கள் குழந்தை, உங்கள் பாப்பாவோ தம்பியோ நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க. ஏன்னா சாலிட் ஃபுட்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் விழுங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப பொறுமையாக தாங்க அவங்களுக்கு ஊட்டி விடணும். எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் டெய்லியுமே பருப்பு சாப்பாடு ரெண்டுமே நான் ஈக்குவல் அளவு தாங்க கொடுப்பேன். எவ்வளோ சாப்பாடு எடுக்கிறனோ அவ்வளோ பருப்பு நான் அவங்களுக்கு ஊட்டி விடுவேன். பருப்பு சாப்பாடு, சாப்பாடில் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேன், ஒரு ஆம்லெட். இதுதான் அவங்களோட லஞ்சு. அவங்களுக்கு பருப்பு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும்னால ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு வந்து முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் விட்டுறாதீங்க. கொஞ்சம் முட்டை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொடுங்க. அது இல்லைனா கேரட், பீட்ரூட், இல்லை உருளைக்கிழங்கு, இல்லை பட்டாணி, ஏதாவது ஒரு வெஜிடபிள் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அவங்க பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் அதை அவங்க பிளேட்டில் கண்டிப்பாக நீங்கள் வச்சு கொஞ்சமாவது ஒரு வாயாவது அவங்கள சாப்பிட சொல்லி நீங்கள் பழக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து அவங்களே அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு பழகிடுவாங்க. எங்கள் பாப்பா வந்து இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாப்போ. பாப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கணும் அடிக்கடி. அப்படி இல்லைன்னா தண்ணி அவங்களே கேட்டு குடிப்பாங்கன்னா தண்ணி பாட்டில் அவங்க கண்ணில் படுற மாதிரி பக்கத்துல வைங்க, அவங்களே கேட்டு குடிப்பாங்க. சம்மர் டைம்ல கண்டிப்பாக நீங்கள் தண்ணி அதிக அளவில் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இப்போ டைம் 3:45 ஆகுதுங்க. மோக்ஷிதாவுக்கு ஜூஸ் போடுறதுக்காக நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கிருமி. இன்றைக்கி நான் கிருமி ஜூஸ் கொடுக்க போகிறேன். ஒன்று கிருமி ஜூஸ் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் நட்ஸை பவுடர் பண்ணி அதை பாலில் போட்டு காய்ச்சி நான் கொடுத்துருவேன். நட்ஸ் பவுடர் அப்படின்னா 2 பாதாம், 2 முந்திரி பருப்பு, 3 பிஸ்தா பருப்பு எடுத்து நல்லா பவுடராக்கி அதை பாலில் காய்ச்சி 100 ml பாலில் காய்ச்சி நான் வடிகட்டி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா இந்த கிருமி ஜூஸ், 1 பீஸ் கிருமி எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சுப்பாங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோட சேர்த்து கலந்து வடிகட்டி கொடுப்பேன். 4:00 வந்து நான் கண்டிப்பாக அவங்களுக்கு பால் கொடுத்துருவேன் டெய்லியுமே, அந்த 100 ml அளவுக்கு. நீங்கள் வந்து பால் உங்கள் குழந்தைங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேவர்டு மில்காகவோ இல்லைனா ஏதாவது ஃப்ரூட் ஜூஸாகவோ கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் குடிச்சிருவாங்க. இதை நான் பாட்டிலில் ஊற்றி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். மோக்ஷிதாவுக்கு ரொம்ப பிடிச்ச எம்மையான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அவங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த் ட்ரிங்கோ இல்லைனா ஒரு ஜூஸோ நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. மோக்ஷிதா வந்து வீட்டுக்குள்ளே விளையாடுறதோ வெளியில் விளையாடுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஈவினிங் டைமில் வந்து கோழிக்கெலாம் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க, அவங்க பாட்டி கூட விளையாடிட்டுருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. சம்மரில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நான் அவ்வளோவா வெளியில் விடுறதே இல்லைங்க. காலையில் ஒரு 1 hour நான் விளையாட வச்சு நான் குளிக்க வச்சு தூங்க வைப்பேன். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் இப்படி ஒரு 1 to 1.5 hours வரைக்கும் நல்லா விளையாட வைப்பேங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களா அவுட்டோரில் விளையாட விடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அவங்களுக்கு நல்லா விளையாண்டால் நல்லா பசிக்கவும் செய்யுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், மோக்ஷி நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு ஷூவோ செப்பலோ போடாமல் நீங்கள் வெளியில் விடவே கூடாது அவங்கள. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு விளையாடிட்டு வந்த உடனே குளிக்க வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா கை கால் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணி விடுங்க. விளையாட்டுக்கு நடுவில் ஒரு குட்டி டான்ஸ் வேறு எங்கள் பாப்பாவுக்கு. Yeah.
ஈவினிங் வந்து 5:30 to 5:45 குள்ளே நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னதுன்னா ஒரு வாழைப்பழம் அப்புறம் கொஞ்சமாக திராட்சை. உங்கள் குழந்தைக்கு எந்த வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குதோ அதை வாங்கி நீங்கள் டெய்லியுமே அவங்களுக்கு கொடுத்துருங்க. எப்படி நான் சத்து மாவு ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி வாழைப்பழமும் திராட்சையும் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியுமே கொடுத்துருவேங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி குழந்தைங்க சாப்பிடவும் செய்வாங்க, நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் டெய்லி கொடுத்தே ஆகணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாப்பாவை தூக்கிட்டு நான் பாப்பா அவங்க அப்பா மூணு பேருமே பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போயிருந்தோம். பாப்பா இப்போ தான் பார்க்குக்கு ஃபஸ்ட் டைம் வரனால திருதிருன்னு பிடிக்கிறா. முக்கியமாக அந்த கம்பி அவளுக்கு எட்டவே மாட்டேங்குது பிடிக்கிறதுக்கு, ரொம்ப குட்டியாண்டு இருக்கிறதுனால. இனிமேல் நான் அடிக்கடி கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன். கொஞ்ச நேரம் இப்படி இருந்தாங்க, அப்புறமா கொஞ்சம் நல்லா விளையாடினாங்க. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு வரும்போது கூட வெளியே சாப்பாடு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்னா மட்டும் கொஞ்சம் லைட்டாக இட்லி இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெட்டர் நல்லா ஹெவியாக நீங்கள் ஊட்டிட்டு தூக்கிட்டு வந்துடணும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கொண்டு வந்துடலாம். நீங்கள் வெளியே சாப்பாடை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணவே பாருங்கள். இன்றைக்கி மோக்ஷிதாவோட நைட்டு டின்னர் என்னென்னா ரவா உப்மா இல்லைன்னா வந்து சப்பாத்தி இல்லைன்னா வந்து கோதுமை தோசை, இதில் எதுனாலும் அவங்களுக்கு ஓகே தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து 7:30 கூட இங்கேருந்து கிளம்புனோம். 8:00 வீட்டுக்கு போயிட்டோம். 8:30 பாப்பா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 9:30 கூட நான் தூங்க வந்தேங்க. தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் நான் கொடுப்பேன், குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. இந்த வீடியோவில் மோக்ஷிதாவோட ஒரு நாள் ருட்டீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி